உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக பாமாயில் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் முறுக்கு தொழில் கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மணப்பாறை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மொறுமொறுப்பான முறுக்கு. திருச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியாகும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ள மணப்பாறை மக்களின் முக்கிய வாழ்வாதாரமே முறுக்கு தொழில்தான். இங்கு 800 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 10,000 மேற்பட்டோர் முறுக்கு தொழிலில் உள்ளனர். மணப்பாறையில் விறுவிறுவென இருந்த முறுக்கு தொழில் தற்போது நரநரவென பல்கடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாமாயில் வருவதில் சிக்கல் ஏற்பட கடந்த சில மாதங்களுக்கு முன் 900 விற்கப்பட்ட ஒரு டின் பாமாயில் தற்போது 2,500 எட்டியிருக்கிறது. இந்த பாமாயில் இன்னும் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது சுத்தமா முறுக்கு தொழிலே முடங்கிருங்கிற அபாயத்துல நாங்க பூரா எல்லாம் தொழிலாளர் பூரா எல்லாம் தவிச்சுட்டு இருக்கான். டின்னு வந்து 15 2,500 எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1,400 வித்துக்கிட்டு இருந்தது, இப்போ அப்படியே டபுளா ஏறிடுச்சு. இதே நிலைமை நீடுச்சுன்னா முறுக்கு தொழில் சுத்தமா இந்த எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்க பூராமே நின்றான். சம்பளம், விறகு செலவு, கடை வாடகை, மின்கட்டணம், வாகன வாடகை என அதிகரித்துக் கொண்டே செல்லும் செலவுகள் கட்டுப்படியாகாமல் ஏற்கனவே 50 மேற்பட்டோர் இத்தொழிலை கைவிட்டுள்ளனர். முறுக்கு பிழிவது, பொறிப்பது, பாக்கெட் போடுவது என ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை தந்த முறுக்கு தொழில் தற்போது அவர்களை நம்பிக்கை இழக்க வைக்கிறது. எங்களுக்கு வேலை அதிகம் இல்லை, ஏன்னா 10 வாங்குற இடத்துல 5 வாங்குறாங்க, 20 வாங்குற இடத்துல இது பண்ண விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு வேலை அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து எங்க முறுக்கு தொழிலாளர்களுக்கு என்ன விலையை குறைச்சு தந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பேருந்து மற்றும் ரயில்களில் பயணிப்பவர்கள் மணப்பாறை வந்தாலே பாக்கெட் பாக்கெட்டாக முறுக்கு வாங்க ஆர்வம் காட்டுவர். தற்போது விலையை கேட்டுவிட்டு வழக்கத்தை விட குறைவாகவே வாங்கி செல்கின்றனர். மணப்பாறை பார்த்த உடனே முறுக்கு வந்துருச்சு, டெஃபினட்டா நல்லா இருக்குமென்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் சரி இந்த இவங்க இடம் தெரியாது, அப்படியே வந்து பார்த்தோம், ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். உடனே காரையும் சாப்பிட்டு போகலான்னு நினச்சி வந்ததுதான். ஆனால் பார்த்து சாப்பிட்டு பார்த்தோடனே இறங்கி வந்து ஃபுல்லா ஷாப்பிங். இந்த மாதிரி நம்மளுடைய ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு இவங்களுடைய இது பண்ணி விவசாயங்களை நம்ம வளர்த்து வைங்களேன், வேற எங்கேயும் போனது இல்லை. தமிழகத்தின் 24 தனித்துவமான தயாரிப்புகள் பட்டியலில் புவிசார் குறியீடுக்காக காத்திருக்கிறது மணப்பாறை முறுக்கு. ஆனால் அது கிடைப்பதற்குள் அரிய வகை பொருட்கள் பட்டியலுக்கு மணப்பாறை முறுக்கு சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் இத்தொழிலில் ஈடுபட்டிருப்போர். ஆபத்தான கட்டத்தில் இருக்கும் தங்களை காக்க மானிய விலையில் பாமாயில் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேபோல் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் தங்களையும் சேர்த்து நலத்திட்டங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் விஜயகோபால்.